ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பூ எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் நூலை இந்த ரெண்டு கைக்கும் நடுவில் விரலுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. தேர்ட் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் இதை அழுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க. பூவை நூலுக்கு மேலே இந்த ஃபிங்கருக்கும் இந்த ஃபிங்கருக்கும் நான் சென்டராக நூலை இப்படி பிடிச்சிக்கோங்க. முதல் பூவை எடுத்து விரலில் வச்சுக்கிட்டு ரெண்டாவது பூவையும் எடுத்து விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இந்த நூலை ஒரே ஒரு மடிப்பு ஃபர்ஸ்ட் லூப் ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு சுற்று சொல்லுவாங்க அது மாதிரி சுற்றிட்டு இந்த இடத்த இப்படி எடுத்துக்கோங்க. 1, 2, 3 ஓகேவா? இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நூலை இப்படி இழுத்துக்கோங்க, மேலேருந்து கீழேயா இப்படி மேலே வரணும். இது மாதிரி கொண்டு வந்து போடணும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் நாட் கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கும், அதனால ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ திருப்பியும் செகண்ட் நாட் 1, அதுக்கு நான் விரலுக்கு நடுவில் தான் பூ வச்சுருக்கேன், அதுக்கு நடுவில் நூல் வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு இதோ ஒரு பூ ரெண்டாவது பூ ரெண்டுத்தையும் பூவை ரெண்டுத்தையும் விரலில் பிடிச்சிருக்கேன். நூலை ஒரு சுற்று சுற்றுறேன். அதுக்கு மேலே இந்த நூல் எடுக்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஓகே இப்படி எடுத்து அப்படியே கீழேருந்து மேலே ரெண்டு பூக்கு நம்ம மேல் பூ நடுவில் அப்படியே இழுக்க வேண்டியதுதான். இது ஒரு நாட். ஃபர்ஸ்ட் ஒரு பூ ரெண்டாவது ஒரு பூ விரலில் பிடிச்சிக்கிட்டு அதை ஒரே ஒரு சுற்று சுற்றணும். கீழ் பக்கமாக சுற்றிட்டு நூலை இப்படி எடுத்து கீழேருந்து மேலே வரும்போது ஒரு நாட் வருதா, அந்த நாட்டை போட்டு லாக் பண்ணணும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பூ மேலே ஒரு பூ ஒரு சுற்று சுற்றிட்டு மேலேருந்து கீழே திருப்பியும் மேலே அந்த நாலு எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு பூக்கு நடுவில் இருக்க கேப்பில் விட்டு சொல்லணும். இதே நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா நான் இன்னொரு ஐடியா தரேன் பாருங்க. நான் வத்தி குச்சி வச்சுருக்கேன், உங்ககிட்ட தொடப்பு குச்சி இருந்தால் அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டூத் ஸ்டிக் இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தையலை எப்படி போடுறதுன்னு கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு பூ வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நூல் எடுத்து ரெண்டு விரலுக்கு நல்ல பிடிச்சிருக்கேன், ஒரு வத்தி குச்சி எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு வத்தி குச்சி எடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா ஒரே வத்தி வச்சு கூட வச்சுக்கோங்க. ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே அடுத்த சுற்று ஃபஸ்ட் நாட். ரெண்டாவதுக்கு இதே மாதிரி ஒரு சுற்று வச்சுக்கோங்க, ஒரு சுற்று சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள் நூல் இப்படி இருக்கு இல்லையா, இது உள்ள ரெண்டு விரலை விட்டுருக்கேன், செகண்ட் மிடில் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் விட்டுருக்கேன். அதை அப்படியே மேலே இப்படி சுற்றிக்கிட்டு மேலேருந்து கீழே வரேன், திருப்பியும் மேலே. இந்த நாட் க்ரியேட் ஆகுது இல்லையா, இந்த நாட்டுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் இந்த பூவுக்கு நடுவில் அப்படியே விட்டு ஒரே இதுதான். இதே போல் குச்சியில் வச்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏன்னா குச்சி அழுத்தமாக இருக்கும், பூனா உடஞ்சி போயிடும். இந்த தையல் பழகினதுக்கப்புறம் பூ வாங்கி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.